வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனத்திலிருந்து அலுவலக உதவியாளர் உட்பட பல்வேறு விதமான பதவிகளுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதோடு இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள் போகலாம். டெய்லியும் வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வெப்சைட் லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இந்த வெப்சைட் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு அரசு நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அலுவலக உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. குறைந்தபட்ச கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறையில் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. மொத்த கடுங்கல் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 600 கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறையில் பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அஞ்சல் துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழக அரசில் பார்த்தீங்கன்னா தட்டச்சர் இளநிலை உதவியாளர் பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. கல்வித்துறையில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்களுக்கு நிரந்தரமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்தமாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா நமது வெப்சைட்டில் டீட்டெயிலாக கொடுத்துருக்குறோம். இப்போ விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா ICAR நேஷ்னல் டெய்ரி ரிசர்ச் இன்ஸ்டியூட் தேசிய பால் ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பாறு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் ரிசர்ச் ஃபெலோ, யங் ப்ரொஃபஷனல் 1 & 2, ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட், ஃபீல்டு அசிஸ்டன்ட், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், பல்வேறு விதமான பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வாக்கன் இன்டர்வியூ மூலமாக ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஒரு சில போஸ்டிங் மட்டும் நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதமுள்ள போஸ்டிங் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா அந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பற்றி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே அந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன். டவுன்லோட் சேர்த்து ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் ₹15,000 தராங்க. என்றைக்கு வாக்குனி இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 7 ஜனவரி 2022, டைம் பார்த்தீங்கன்னா 10:30 AM. எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட் இன் எனி ஒன் டி டிசிப்ளின் ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்ஸ், லைஃப் சயின்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் ₹15,000 தராங்க. என்றைக்கு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 12 ஜனவரி 2022, நடைபெறும் இடம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் எனி டிசிப்ளின், அதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து என்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா யங் ப்ரொஃபஷனல் 1 ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளம் ₹25,000 தராங்க. என்றைக்கு இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா 13 ஜனவரி 2022. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் இன் லைஃப் சயின்ஸ், அனிமல் சயின்ஸ், வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ். இதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங் வைஸாக பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன், அதுக்கடுத்தாக்க இன்டர்வியூ நடைபெறும் நாள், அதுக்கடுத்த நடைபெறும் இடம், ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்குங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் எஸ்ஆர்எஃப்க்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. யங் ப்ரொஃபஷனல் 1 & 2க்கு பார்த்தீங்கன்னா 21 முதல் 45 வயது கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் திட்ட உதவியாளர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 21 முதல் 30 வயது கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அலுவலக உதவியாளர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா 18 முதல் 45 வயது கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு அசிஸ்டன்ட் பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு பார்த்தீங்கன்னா 35 வயது கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 வயது வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி, ஸோ அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இடம்பெற்று இந்த இன்டர்வியூ வந்து கலந்து கொள்ளலாம். ஃபீஸ்லாம் வந்து கிடையாது. இதுக்கான விண்ணப்பப்படியும் வந்து கொடுத்துருக்காங்க, டவுன்லோட் செஞ்சுக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி. ஆல் தி பெஸ்ட்.